ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்லி சிக்கன் தான் நம்ம பார்க்க போகிறோம். சில்லி 65 கூட சொல்லலாம். அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் சிக்கன் வந்து 300 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன், போன்லெஸ் சிக்கனாக எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவும் பாருங்கள். அரிசி மாவு 1 டீஸ்பூனு, 1 முட்டை எடுத்திருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூனு, உப்பு, மிளகு. இந்த மிளகு வந்து எப்படி ரெடி பண்ணுங்கிறத நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அந்த வீடியோவையும் நீங்கள் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கறி மசால் தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து போன்லெஸ் சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூனு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, கறி மசாலா 1/2 டீஸ்பூனு, மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூனு, உப்பு தேவையான அளவுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூனு, 1 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி மாவு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, நல்லா பெரட்டி எடுத்த வாட்டி. கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. 1-2 ஹவர்ஸ் வந்து ஊறட்டும். ஊறின வாட்டி நம்ம சில்லி போட்டுடலாம். இப்போ 2 மணி நேரம் நல்லா ஊறியாச்சு, நம்ம வந்து இப்போ சில்லி போட்டுடலாம். ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆயிருச்சு, நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். இது வேகட்டும். சில்லி சிக்கன் வெந்துருச்சு, பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபைனலாக நமக்கு சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, மொறுமொறுன்னு சில்லி சிக்கனு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.